ஹலோ மக்களே, இன்னும் நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் மித்தாலஜி அத்தேனா அப்படின்ற ஒரு காடஸ் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு காடஸ் இருக்குங்க. ஸோ அவங்களுடைய பவர்ஸ் என்ன ஆர்ஜின் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள குச்சிடலாம். முதல்ல அத்தேனா அப்படின்றவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெட்டிஸ் அப்படின்னு சொல்லப்போறவங்கள தெரிஞ்சுக்கணும். ஸோ மெட்டிஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு காடஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம அறிவாளியான ஒரு காடஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மெட்டிஸ் அப்படின்றவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால எந்த அனிமல் மாதிரி வேணாலும் ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் நினச்சா, அவங்க நினச்சா ஒரு குரங்கு மாதிரியாகவும் மாற முடியும், ஒரு மிருகம் எந்த மாதிரி மிருகம் வேணாலும் மாற முடியும், ஒரு சிங்கம் மாதிரி மாற முடியும், ஒரு ஈகிள் மாதிரி மாற முடியும், அந்த மாதிரி பல விஷயங்களாக அவங்களால மாற முடியும். ஸோ இவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு காடஸ் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப அறிவாளியான ஒரு இன்டெலெக்சுவலான காடஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க ஜியூஸை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜியூஸ்க்கு ஒரு ப்ராஃபஸி இருக்குங்க. அதாவது அவங்களுக்கு பிறக்க போகிற, அதாவது அந்த மெட்டிஸ்க்கும் இவருக்கும் பிறக்க போகிற பையன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இவரையே ஓவர் த்ரூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ராஃபஸி அவங்க அப்பாவுக்கும் நடந்திருக்கு, அவங்க தாத்தாவுக்கும் நடந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ ஜியூஸ்க்கும் நடக்க போகுது. ஸோ அதனால ஜியூஸ் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அறிவாளியே யோசிச்சு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃபான மெட்டிஸே முழுங்கிட்டார். அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஜியூஸ் அவங்கள முழுங்கிட்டார். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு ரொம்ப தலைவலி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க. ஸோ அதனால ஒரு ஃபோர்ஜ் பண்ணுற, அதாவது இந்த ஆக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறவரை கூப்பிட்டு, என் தலைக்குள்ள என்ன தான் பிரச்சனை, கொஞ்சம் வெட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்தது. அதாவது அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களா, இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்து அத்தேனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய காடஸ் அவங்க வயிற்றுக்குள்ளேயே சம பெருசாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எடுத்துட்டாங்க, அதாவது அந்த அத்தேனா அப்படின்ற அந்த காடஸை வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்பி அந்த அவங்களோட ஒய்ஃபான மெட்டிஸை உள்ளே வச்சு அவங்க தச்சுட்டாங்க. ஸோ அப்புறமா அவங்களுக்கு பையனே பிறக்கலங்க, ரெண்டாவது தான் பையன் பிறப்போம் அப்படின்னு ப்ராஃபஸை சொல்லிச்சு. ஸோ முதல்ல பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஸோ அவங்களுடைய அம்மா எந்த அளவுக்கு சம விஷ்டமான ஒரு காடஸோ அதே மாதிரி தாங்க அத்தேனாவும் சம விஷ்டமான ஒரு இன்டெலெக்சுவலான காடஸாக இருந்தாங்க. ஸோ ஜியூஸோடைய ஒரு ஃபேவரட்டான காடஸாகவே இவங்க இருந்தாங்க. ஸோ ஜியூஸோட ஒரு ஃபேவரட்டான பொண்ணு அது அத்தேனா அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஸோ இவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஜியூஸ் ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு வாரியர், சம பவர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்ற காரணத்தால் இவங்களுக்கும் அதே மாதிரி பவர்ஸ் இருக்குங்க. அதாவது இவங்க காடஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லப்போகிறாங்க. ஸோ அதனால் காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லப்போகிற இயர்ஸ்க்கும் இவங்களுக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. ஸோ இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க அத்தேனாவும் வளர்ந்துட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய காடஸ் ஆகிறாங்க. இவங்க தான் காடஸ் ஆஃப் வார், காடஸ் ஆஃப் விஸ்டம். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களுக்கு இவங்க காடஸாக இருக்காங்க. ரொம்ப நல்ல கடவுள் அப்படின்னு சொல்ல போகிறவங்க. இவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம ப்யூர் ஹார்ட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது நான் எப்பயுமே ப்யூராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் இவங்க ரொம்ப நன்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே ஜியூஸ்க்கு இவங்க மேலே ரொம்ப மரியாதையும் அன்பும் அதிகமாகிட்டே போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளாகவே அத்தேனாக்குள்ளே ஒரு ஆசை இருக்குங்க. அதாவது நமக்குன்னு ஒரு சிட்டி இருக்கணும், அந்த சிட்டியில் எல்லோரும் நம்மளை தான் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த டைமில் தாங்க ஏன்ஷியன் கிரீஸில், இப்போ இருக்கிற கிரீஸ், அந்த கிரீஸில் ஏன்ஷியன் பழங்காலத்தில் ஒரு சிட்டி இருந்திருக்கு. ஸோ அந்த சிட்டியில் பொசைடன் அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய காடஸ் இருக்காரு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சிட்டி வந்து கடலை சுற்றி தான் இருக்குது. ஸோ அந்த சிட்டிலேருந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பொசைடன் உள்ள வந்து உங்கள் சிட்டியை நான் தான் இனிமேல் ஆட்சி செய்ய போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த நிலத்தை, அதாவது உங்களோட நிலத்து பக்கத்தில் இருக்க அந்த தண்ணியை ஃபுல்லாக உப்பாக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கட்டளை போட்டு போகிறது, ஆர்டரை போட்டு போகிறார். நீங்கள் எனக்கு பயந்து தான் ஆகணும், நான் தான் உங்களுக்கு ஆட்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே டைமில் தான் அத்தேனாவும் அந்த சிட்டிக்குள்ளே வராங்க. இந்த மக்கள் எல்லாருமே பொசைடனை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அத்தேனா உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை எனக்கு இந்த சிட்டியை தந்து நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை தருவேன், நீங்கள் எனக்கு இந்த சிட்டியை தந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனாக தருவேன், உங்களுக்கு நான் அறிவை தருவேன், அந்த மாதிரி பல விஷயங்கள் தருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் ட்ரீயை தரேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் ட்ரீயை அந்த இடத்துல நட வச்சாங்க. ஸோ அந்த ஹாலிவுட்லேருந்து நீங்கள் பல விஷயங்கள் செய்யலாம், உங்கள் வீட்டுக்கு ஆயில் செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் செய்யலாம். ஸோ ஆலிவ் ஆயிலை நீங்கள் செய்யலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க கிஃப்ட்டாக தந்துட்டு போகிறாங்க. எல்லாருக்குமே அத்தேனாவை தாங்க பிடிச்சிருக்கு. ஆனால் பொசைடன் மேலே இருக்க பயத்தினால எல்லாருமே பொசைடனை தான் செலக்ட் பண்ணாங்க. பாதி பேர் அத்தேனாவையும் பாதி பேர் பொசைடனையும் செலக்ட் பண்ணாங்க. ஸோ இது வேலைக்காவது அப்படின்னு சொல்லி பொசைடன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அத்தேனாலாம் ஒரு ஆளே கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பின்னர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொசைடன் சொல்ல, அத்தேனாவும் கொஞ்ச நேரம் கூட யோசிக்காமல் டப்புன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சண்டை போகிறதுக்கு ரெண்டு பேருமே ரெடியாக வராங்க. அந்த டைமில் தான் ஜியூஸ் கூர்க்கால போந்து ஆட்டையை கலக்கிறாரு. அதாவது அவங்களோட பொண்ணுல ஸோ ஏதாவது ஆகிடுபோது அப்படின்ற பயத்தில் உள்ள போந்து ஆட்டையை கழிச்சு ரெண்டு பேருமே மவுண்ட் ஒலிம்பஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ மவுண்ட் ஒலிம்பஸ் அப்படின்றது த காட் ஆஃப், அதாவது ஹோம் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது தமிழ்நாட்டில் இருக்க சட்டசபை மாதிரி எல்லா கடவுள்களுமே அங்கே கூடி தான் மீட்டிங் போடுவாங்க. த ஹோம் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற இடமே அதுதான். ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடந்துங்க. ஸோ பொசைடனா அத்தேனாவா அந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண போகிறது யாரு அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது, எல்லா மேல் கடவுள்களுமே எல்லா காட்ஸுமே பொசைடனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா காடஸ் அதாவது ஃபீமேல் காட்ஸுமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்தேனாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ரெண்டு பேரோட ஓட்ஸ்மே ரொம்ப ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஜியூஸ் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஓட்டு அத்தேனாக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஓட் டிஃப்ரென்ஸில் அத்தேனா ஜெயிச்சிட்டாங்க.
அந்த சிட்டியும் அத்தேனா கிட்ட வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அத்தேனாவுடைய அந்த சிட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தன்ஸ் அப்படின்ற பேர் வந்துச்சு. இப்பயும் ஏத்தன்ஸ் அப்படின்ற பேர் தான் அந்த சிட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ரொம்ப நல்ல கடவுள் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இருந்தாலும் பொசரன் மேலே இருக்க பயத்தினால என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோயிலை மட்டும் பொசரனுக்காக கட்டினாங்க. அதுக்கப்புறமா பொசரனோட மனசு குளிர்ச்சி அடிச்சு அந்த சிட்டியை மன்னிச்சு விட்டுறாரு. ஸோ அத்தேனாவை மன்னிக்கலங்க, அந்த சிட்டியை மட்டும் தான் மன்னிச்சு விட்டார். ஸோ இந்த மாதிரி இவங்களோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களால வேற லெவலில் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ போருக்கான ஸ்ட்ராட்டஜி வேற லெவல் இருக்கும், இவங்களோட டிஃபென்சிவ் ஸ்ட்ரிக்ஸ்லாம் வேற லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட ஷீல்டு செம பவர்ஃபுல்லான ஒரு ஷீல்டு, யாராலுமே உடைக்க முடியாது அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களோட டிஃபென்ஸ் வேற லெவலில் இருக்கும், இவங்கள போரில் யாருமே தூக்கடிக்க முடியாது அந்த அளவுக்கு செம ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவங்க அந்த காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இயர்ஸையே தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு செம பவர்ஃபுல்லான ஒரு காடஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க பல விஷயத்துக்கு காடஸ் இருக்காங்க, அதாவது இவங்களுக்கு வீவிங் அதாவது அந்த துணி தேக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இவங்களை காடஸ் ஆஃப் வீவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் அப்படின்னு மட்டும் சொல்லப்படுதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் பொறாமை எண்ணம் வந்திருக்கு, அதாவது மெடுசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிக அழகான ப்ரீஸ்டஸை பார்த்து இவங்களுக்கு பொறாமை எண்ணம் வந்திருக்கு. ஸோ அதனால இவங்க மெடுசாக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே நான் தெளிவாக மெடுசாவோட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வேணும்னா பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, மேலே ஐகார்ட்லையும் இருக்குது, வேணா போய் பாருங்கள். ஸோ இதுதாங்க அத்தேனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சம பவர்ஃபுல்லான காட்ஸோட பவர்ஸ் அண்ட் ஆர்ஜின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அத்தேனா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் உங்களோட வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.